உலகமும் அதிலுள்ள உள்ள யாவும் உருவாகிற்று பொதுவாக உலகத்தில் விஞ்ஞானம் என்று சொல்லிக்கொள்ளுகிற மக்கள் இந்த சூரியன் சந்திரன் பூமி அனைத்தும் ஒரு கருப்பொருளிலிருந்து உண்டாயிற்று என்று சொல்லுகிறார்கள் அதாவது ஒரு சிறிய அளவில் ஒரு அணுவாக கூட இருக்கலாம் அது கோடி கோடி ஆண்டுகள் ஆகி அது வளர்ந்து திடீரென்று ஒரு பெரிய வெடிப்புண்டாக எல்லாம் சிதறி சூரியனாக சந்திரன்களாக நட்சத்திரங்களாக பூமியாக உருவாயிற்று என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை குறித்து விஞ்ஞானம் பேசுகிறது ஆனால் இது பொதுவாக நீங்களும் நானும் சிந்திக்கும் பொழுது சூரியனுடைய தன்மை வேறு பூமியனுடைய தன்மை வேறு நட்சத்திரங்களுடைய தன்மை வேறு இந்த வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோலம் ஒவ்வொரு தன்மையுடையதாக இருக்கிறதை குறித்து அறிந்திருக்கிறோம் அது ஒருவேளை ஒரே கருப்பொருளிலிருந்து வந்து உடைந்து சிதறி விதமாக ஏற்பட்டிருக்குமானால் எல்லாமே ஒரே விதமான பொருள்களை கொண்டதாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவ்விதமாக இல்லை இவைகள் அனைத்தும் கிரமமாக ஒழுங்காக நேர்த்தியாக செயல்படுகிற ஒரு அமைப்பை கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய கண்களுக்கு தெரியாத பல கோடி கோடி கணக்கான மயிலுக்கு அப்பால் உள்ள நட்சத்திரங்களை பார்க்கிறோம் இவைகள் அனைத்துமே நேர்த்தியாய் செயல்படுகிற ஒரு அமைப்பு முறையை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதை உருவாக்கினவர் ஒருவர் இல்லாமல் இவைகள் உருவாகி இருக்க முடியாது என்பதை நாம் நம்புகிறோம் ஒரு சிறிய எந்த ஒரு பொருளை எடுத்து நாம் பார்த்தாலும் உதாரணமாக நாம் ஒரு வாட்ச் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு செல்போன் எதை எடுத்துக்கொண்டாலும் நிச்சயமாக அதை ஆக்கியோன் உருவாக்கினவர் ஒருவர் இல்லாமல் தானாக இவ்வளவு நேர்த்தியாய் செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடுள்ள தன்மையை கொண்ட ஒரு கருவியாக உருவாக்கப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த வானத்தின் கிரகங்களின் செயல்பாடுகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இவைகள் சொல்ல ஒன்றுமில்லை இவ்விதமான ஒரு பரந்து விரிந்த வானத்தில் அதனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய நிலைகளையும் நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக எவ்விதமாக ஒரு செல்போன் எடுத்துக்கொண்டாலும் அதை உருவாக்கினவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே எவ்விதமான ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த வானத்தில் உள்ள சகலமும் அனைத்தும் உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார் த பைபிள் வேதமானது அவரை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அவர் எதற்காக இவைகளை உருவாக்கினார் உண்டாக்கினார் என்ன நோக்கத்தோடு உண்டாக்கினார் ஏனென்று கேட்டால் எதற்குமே ஒரு நோக்கம் என்பது உண்டு இல்லையா ஆகவே இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதாகமம் பைபிள் வாங்கி தயு வாசித்து பாருங்கள் நிச்சயமாக அதற்குரிய பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இது தானாக உண்டானது அல்ல இதை உருவாக்கின ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வதற்கும் இது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் நன்றி இவ்விதமான கேள்வி பதில்களை உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவீர்களானால் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதோடு கூட மற்ற ஆவிக்குரிய பிரசங்கங்களையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் மேலுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய கேள்விகள் இருக்குமானால் அவைகளை எங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் எழுதி தெரிவிக்கலாம் அல்லது யூடியூபில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை எழுதியும் தெரிவிக்கலாம் நன்றி